சமுத்திரக்கனி பூஜாகண்ணன் நடிப்பில் வெளியான சித்திரை செவ்வானம் தன் மகளுக்காக நீதி தேடும் ஒரு அப்பாவின் கதை. உங்க ஜி5 ஆப்ல எக்ஸ்க்ளூசிவா பாருங்க. வலிமை வந்து ஆரம்பிச்சதிலிருந்தே வந்து நிறைய தடங்கல்கள் தான். வலிமை அளவுக்கு வந்து பிரச்சனைகளை சந்தித்த படம் வேற எதுவும் இருக்குன்னா நிச்சயமா இல்லை. சொல்லப்போனால் அஜித்தே வந்து மதுரை அன்பு போனி கபூரோட கான்காலில் வந்து கனெக்ட் ஆகி என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க. வலிமை வந்து ஓடிடிலாம் ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க, சாத்தியமான ஒரு சூழ்நிலை தான், ஸோ அவங்க ஓடிடிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு. இல்லை அந்த தகவலை நாங்களே கூட சொன்னோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் நீண்டுகிட்டே போகுது. அந்த RRR ப்ரமோஷன்ல உதயநிதி பேசுறாரு. சத்யம் தியேட்டர்ல மொத்தம் 6 ஸ்கிரீன் இருக்கு சார், எப்படி 5 ஸ்கிரீன்ல இந்த படம் தான் போடுவோம். பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், சத்யம் தியேட்டருடைய ஓனர் வந்து PVR, இவர் எப்படி 5 தியேட்டரை கொடுக்குறேன்னு சொல்றாரு. பா ரஞ்சித்துக்கும் சந்தோஷ் நாராயணனுக்கும் இடையில் பிளவு ஏற்பட்டிருக்கு, அதனால பா ரஞ்சித் தன்னுடைய அடுத்த படத்துக்கு வேறொரு மியூசிக் டைரக்டரை தேடி போறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவிலேருந்து நிறைய ஹீரோக்கள் போகக்கூடிய அடுத்த இடம் வந்து வேற மொழிகளாக இருந்தாலும் தெலுங்குக்கு வந்து அதிக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு தோணுது. அதுக்கு சம்பளம் ஒரு காரணமாக இருக்குமா? சம்பளம் மட்டும்தான் காரணம். விஜய் 70 கோடி 80 கோடினு இருந்தவர் அடுத்து தில்ராஜ் படத்தில் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நேர்காணல் பண்ணுறதில்ல சார். இப்போ எல்லாருமே மிக பரபரப்பாக பேசுகிறது நேத்துலேருந்து வலிமை தான். முந்தானேத்தும் பரபரப்பாக பேசினாங்க, ரிலீஸ் வந்து பேசிகிட்டு இருந்தோம் 50% எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போது வலிமை வந்து தள்ளி போயிருக்குது. இந்த மொத்த விஷயத்தையும் இந்த படம் கடந்து வந்த பாதை எப்படி பார்க்குறீங்க? வலிமை வந்து ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நிறைய தடங்கல்கள் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அஜித் நடித்த படத்திலேயே வலிமை அளவுக்கு வந்து பிரச்சனைகளை சந்தித்த படம் வேறு எதுவும் இருக்குன்னா நிச்சயமாக இல்லை. பிரச்சனை அப்படிங்கிறது தடங்கல்களை தான் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வலிமை படத்தை இவங்க திட்டமிட்டது வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக எடுத்து முடிக்கணும், அவர் 2-3 மாதத்தில் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்தது. என்ன காரணம், அதுக்கு முன்னே எடுத்த அந்த நேர்கொண்ட பார்வை, அந்த படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலான கதை கிடையாது. அதே சமயம் அஜித்துக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிச்சதால் அந்த படத்தை பண்ணார். ஆனால் அவர் வாங்கின சம்பளத்துக்கும் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கும் அந்த படத்தினுடைய பிஸ்னஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய லாபம் கிடைக்கல. ஸோ அதனால தான் அஜித் என்ன பண்ணார்னா, அடுத்து வந்து நம்ம காம்பாக்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அதில் வந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம்னு தான் அந்த வலிமையை ஆரம்பித்தாங்க. பார்த்தா ஒரே ஷெடியூலில் படத்தை முடிச்சிடுறது, 3-4 மாதத்துலேயே படத்தை ரிலீஸ் பண்ணிடுறதுங்கிறதெல்லாம் பிளான் பண்ணாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த கோவிட் இஷ்யூ வந்து அந்த மொத்த திட்டத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு மாதிரி படத்தை முடித்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் வலிமை மட்டும் அப்படி முடிக்க முடியல. என்ன காரணம்னா, இந்த படத்தினுடைய கதைப்படியே வெளிநாடுகளில் வந்து சில காட்சிகள்லாம் எடுக்க வேண்டியிருந்தது, அதை இந்தியாவுக்குள்ளே எடுத்துடலாமா அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. கதையையே மாற்றுறது, அதை வெளிநாட்டில் நடக்கிற கதையை வந்து டெல்லியில் நடக்கிற மாதிரி பண்ணலாமா, அப்புறம் புனேவில் எடுக்கலாமா, பாம்பேயில் எடுக்கலாமா, நிறைய பரிசீலிக்கப்பட்டது. கடைசியாக இல்லை, நம்ம வந்து ஃபாரினில் போய் எடுத்தால் தான் இந்த படம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வருங்கிறதுனால காத்திருந்து அதுக்கப்புறமா அந்த படத்தை போய் முடித்து ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணலாங்கிற நேரத்தில் இப்போ மீண்டும் 3வது அலை வந்து வலிமைப்படுத்தினுடைய ரிலீஸை தள்ளி வச்சிருச்சு. ஆனால் இதில் தயாரிப்பாளர் சைட்லேயும் சரி, அஜித் சைட்லேயும் என்னென்னா, சரி 50% ஆக்குப்பன்சியாக இருந்தாலும் நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அஜித்தே வந்து மதுரை அன்பு போனி கபூரோட கான்காலில் வந்து கனெக்ட் ஆகி என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க அதற்கும் தயாராக இருந்தாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் மாதிரி சூர்யா மாதிரி அஜித்துக்கு வந்து கேரளாவோ அல்லது கர்நாடகா ஆந்திராவிலேயோ ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங்லாம் கிடையாது. அவர் படம் ஓடும், ஆனால் இவங்க படம் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரசிகர் கிடையாது, ஒரு பெரிய கலெக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே தியேட்டர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் விநியோகஸ்தர்கள் சைடில் தான் பெரிய சிக்கல் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து பெரிய கமர்ஷியல் படங்கிறதுனால பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50% ஆக்குப்பண்ணிச்சுனா இப்போ நாங்கள் கொடுத்த விலையை குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே சினிமா தெரியுமில, ஒரு 1-way டிராஃபிக் தான். ஒன்ஸ் நீங்கள் பணம் உள்ளே போயிடுச்சுன்னா அது திருப்பி வந்ததா சரித்திரமே இல்லை, அதற்கு தயாரிப்பாளர்களும் விதிவிலக்கு இல்லை. ஸோ மதுரை என்பதான் மொத்தமாக தமிழ்நாடு ஏரியாவை வாங்கி ஒரு பிரித்து விற்றார். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாராம், இந்த படத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் பழைய விலைக்கே வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள்,
ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கு வந்து இவங்க ஒத்துக்கலைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் நேற்று வந்து மதுரை என்பு வீட்டில் வந்து ஒரு பெரிய நீண்ட நேரம் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. விநியோகஸ்தர்கள், போனி கபூர், மதுரை என்பு எல்லாரும் கூடி பேசி என்ன பண்ணலாங்கும் போது தான் கடைசியாக வேறு வழி இல்லாமல் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்போனால் மதுரை என்பு ஒரு கட்டத்தில் என்னென்னா விநியோகஸ்தர்களுக்கு அவர் வாங்கின அட்வான்ஸையே திருப்பி தருவதற்கெல்லாம் முன் வந்திருக்காரு. அப்போ இவங்க சொன்னாங்களாம், அட்வான்ஸை நீங்கள் கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கான வட்டி யார் கொடுப்பா, அதுக்கான வட்டிக்கு வாங்கித்தரேன் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வேறு வழியே கிடையாது, நம்ம வந்து இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அதெல்லாமே வேறு சில ஏற்பாடுகள்லாம் அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னா இப்போ இரவு காட்சி வந்து ரத்தில், ஏன்னா 10 மணிக்கு மேலே ஊரடங்கு அப்படின்னா உங்களுக்கு இரவு காட்சி நிச்சயமாக நடத்த முடியாது. அதனால் இப்போ தமிழ்நாடு அரசுக்கிட்ட போய் வந்து ஒரு சிறப்பு அனுமதி வாங்குறது, காலையில் 8 மணி 9 மணிக்கெல்லாம் ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ணி அந்த டெய்லி 4 காட்சி எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் பொங்கல் நேரத்தில் சிறப்பு காட்சி. இப்போ வழக்கம் போல் நள்ளிரவு காட்சியெலாம் நடத்த முடியாதனால ஒரு 6 மணி 5 மணிக்கு காட்சிகள் நடத்துறதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து கொரோனா வந்து வேறு ஒரு பிளான் போட்டு வச்சிருச்சு. அதுதான் வலிமையுடைய இதுக்கு காரணம். புரியுது சார், நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஒரு கிளியரான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இன்னொரு விஷயம் வந்து தீரன் அதிகாரம் பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை பண்ணியிருக்காங்க, வலிமை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒரு சில டாக்ஸ்லாம் போகல சினிமா இண்டஸ்ட்ரியில், இந்த படம் வந்து ஒரு பெரிய கதை, இவங்க ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரீமேக் படத்தை ப்ராப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்த படம் பண்ணலாம், அப்படி சைன் ஆன படம் தான் வலிமையா, இல்லை முன்னாடியே அவங்க ஒரு அட்டெம்ட் எடுக்கணும்னு சொல்லி நேர்கொண்ட பார்வை ட்ரை? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்தாலும் சரி, சதுரங்க வேட்டை பார்த்தாலும் சரி, ஹெச் வினோத்துடைய அந்த திரைக்கதையில் வந்து பயங்கரமான ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். அப்படியே அந்த அடி ஆழம் வரைக்கும் போகிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது. பொதுவாக தமிழ் சினிமாவுடைய திரைக்கதையிலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நுனிப்புல் மேயிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே டக்குன்னு பாஸ் ஆகி போயிடுவாங்க. நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்றும் சரி, சதுரங்க வேட்டையும் சரி, ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து இப்போ அஜித் படம் 3வது படமாக அஜித் படத்தை இயக்கும் அளவுக்கு ஹெச் வினோத்துக்கு வாய்ப்பை கொடுத்ததே இந்த விஷயந்தான். ஸோ இன்னொன்று அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் அப்படிங்கிற அமிதாப் பச்சன் நடித்த ஒரு கதையை கொண்டாந்து நீங்கள் அஜித் கிட்ட கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், அமிதாப் பச்சன் வயசுக்கு அந்த பிங்க் கதையும் அந்த கதாபாத்திரமும் பொருத்தமாக இருந்தது. ஆனால் அஜித் வந்து நிச்சயமாக பண்ணினோம்னா மக்கள்லாம் சிரிச்சிருவாங்க, ஆனால் அது மிகப்பெரிய சவால். அந்த சவாலில் வந்து ஹெச் வினோத் ஜெயித்தார். நம்ம நேர்கொண்ட பார்வை படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஒரு கமர்ஷியல் படத்துக்கான அத்தனை விறுவிறுப்புகளும் அது உள்ளார இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணார். அதனால் உடனே அவர் திறமை மீது நம்பிக்கை வச்சு சரி அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஏன்னா இது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ அடுத்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் வலிமையை தொடங்கினாங்க. மற்றபடி நேர்கொண்ட பார்வை ஹெச் வினோத்துக்கு வச்ச பரீட்சை கிடையாது, அதில் அவர் ஜெயிச்சு அடுத்த படம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வலிமை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அஜித்தினுடைய அடுத்த படத்தை இயக்கும் வாய்ப்பும் ஹெச் வினோத்துக்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதே போனி கபூர் தான். இன்னும் சொல்லப்போனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கும்போது அந்த இயக்குனர் வந்து ஹீரோவுக்கு அனுசரணையாக இருந்தால் தயாரிப்பாளருக்கு பிடிக்காது, அடடா ஹீரோவோட கூட்டு சேர்ந்து இவர் நம்மளை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு தயாரிப்பாளர் வருத்தப்படுவார். தயாரிப்பாளருக்கு இணக்கமாக இயக்குனர் இருந்தார்னா பாருங்கள், தயாரிப்பாளர் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த படத்தை இவர் சுருட்டி கொடுக்குறாருன்ட்டு ஹீரோ வருத்தப்படுவார். ஆனால் ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் போனி கபூருக்கும் பிடித்தமானவராக இருந்தார், அஜித்துக்கும் பிடித்தமானவராக இருந்தார். அதனால தான் அதே பேனருக்கு அதே ஹீரோவை வச்சு ஒரு 3வது படத்தை இயக்கும் வாய்ப்பு வந்தவருக்கு கிடச்சிது. அதனால் ஹெச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமையான இயக்குனர் தான், அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன டீட்டெயிலிங் சொல்லும்போது தான் தீரன் அதிகாரம்ல கத்தி எப்படி பிடிக்கணுன்ற எடுத்துக்காட்டுற விஷயமா இருக்கட்டும், நிறையா நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாரு. அடுத்து வந்து ஒரு பெரிய வதந்தின்றது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். வலிமை வந்து ஓடிடிலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு கேட்குறாங்க, இப்போது அவங்களுக்கு இன்னும் சாத்தியமான ஒரு சூழ்நிலை தான், ஸோ அவங்க ஓடிடிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு. இல்லை அந்த தகவலை நாங்களே கூட சொன்னோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல்கள் இருக்கும்போது இப்போ அவங்களுக்கான மாற்று வழிங்கிறது ஓடிடி தான். நீங்கள் சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான், ஒரு நல்ல சூழல் வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்றைக்கி இன்னொரு சந்தையாக ஓடிடி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. பார்வையாளர்கள் அடிப்படையில் மட்டும் சொல்லலை, அந்த வணிக அடிப்படையிலும் சொல்கிறேன். ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு அந்த ஓடிடி பிரீமியருக்கு வந்து மிகப்பெரிய விலை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வலிமை படத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஓடிடி நிறுவனங்கள் ஒரு பிட்டை போடுவாங்க, ஓடிடிக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சில பேர் அணுகுனதாக ஒரு தகவல் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூராக இருந்தாலும் இந்த படத்துக்கு ஃபண்டிங் பண்ணது பார்த்திங்கன்னா ஜி ஸ்டுடியோ. ஸோ இப்போ அவங்கக்கிட்டேயே ஜி ஃபைன்னு வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் இருக்குது. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஜி ஃபைவில் இந்த படத்தை வந்து ஓடிடி பிரீமியர் பண்ணுறது
என்ன பேப்பர் வியூ மாதிரி நம்ம வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க. இன்னொன்று அதெல்லாம் ஒரு யோசனை அளவில் இருந்தது தான், அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அதையெல்லாம் தாண்டி தான் இவங்க தியேட்டருக்கு வரணும்னு நினச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் தியேட்டருக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல் எப்போ மாறும்னு தெரியாது. இந்த 50% ஆக்குப்பன்சி அப்படிங்கிறது எத்தனை மாதம் நீடிக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவேளை இது வந்து நீண்டுக்கிட்டே போச்சுன்னா அவங்க ஜி ஃபைவ்லேயோ அல்லது வேறொரு ஓடிடி நிறுவனத்திலேயோ ஓடிடி ப்ரீமியராக இந்த படத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ போனி கபூர் வந்து இப்போ மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய ஹீரோ வந்து அஜித் தான், அதனுடைய இயக்குனர் ஹெச் வினோத் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு மார்ச் மாதம் தொடங்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அதில் நடைமுறையில் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் அப்படி ஒரு முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. எதற்கும் தயாராக இருக்கணுன்றீங்க. நிச்சயமாக இன்னொன்று, ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய திரையோ சின்ன திரையோ அவங்க வந்து ரசிப்பதற்கு தயாராக இருக்காங்க. நல்ல படமாக இருந்தால் அந்த படத்துக்கு வெற்றியும் வரவேற்பும் கிடைக்கும், இல்லை அப்படின்னா அதனுடைய தலையெழுத்து அவ்வளவுதான். புரியுது சார். RRR பற்றி பேசியிருந்தோம். அந்த ஸ்டேஜில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுகிறாரு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான் அந்த படத்துக்கு இவர் பேசுறது. பட் அதில் நோட் பண்ணோன்னா சத்யம் தேட்டரில் 6 ஸ்க்ரீனில் 5 ஸ்க்ரீனில் படம் வந்து கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுன்றாங்க. இதெல்லாம் தாண்டி பார்த்தோன்னா அவர் அரசியலில் இருக்கிறாரு. டிஎம்கே அப்படின்னா அவங்க சினிமாவில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துவாங்க, அவங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். இப்போ கொஞ்சம் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துகிறாங்களா? ஏன்னா ஒரு சில படங்கள் தள்ளி போகிறதுக்கும் காரணம் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சேட்டலைட் ரீச் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார். இல்லை, உண்மைதான். உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் நீண்டுக்கிட்டே போகுது, அதை வந்து நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. அதுக்கு அவர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, இங்கே தமிழ் சினிமாவில் உள்ள அமைப்புகள் இருக்குல்ல, இப்போ தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், அந்த பெப்சி போன்ற அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தின் அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க. அதாவது உங்கள் துறைக்கு வந்து அரசுக்கிட்டேருந்து நீங்கள் ஒரு சலுகை வேணும் அல்லது ஒரு உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டே கேட்கலாம். அதற்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது. என்னென்னா, திரைத்துறை மூலம் இந்த அரசுக்கு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வரி வந்து இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் துறையால் உங்களுக்கு இவ்வளோ வரி கொடுக்குறோம், அப்போ எங்களுக்கு இந்த சலுகையை கொடுங்கன்னு கேட்குறதுல ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஒரு பிச்சை கேட்குற மாதிரி, ஒரு யாசகம் கேட்குற மாதிரியே கேட்டே பழகிட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி, கடந்த அதிமுக ஆட்சி அப்படின்னா அதிமுக கட்சியை சேர்ந்தவங்கள்ட்ட போய் இவங்க சரண்டர் ஆகிடுவாங்க, ஐயா நீங்கள் தான் எல்லாமே. அப்போ அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவார். நான் சொல்கிற ஆளுக்கு படம் கொடு, நான் சொல்கிறவனை வச்சு படம் எடு, நான் எனக்கு பிடிக்காதவனை வச்சு படம் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லாபி வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு காரணமே இவங்க தான். அதே மாதிரி தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினோ, நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல மாதிரி, எனக்கெல்லாம் ரொம்ப நல்ல பழக்கம் வரும், நல்லாவே தெரியும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே உதயநிதி கிட்ட போய் இவங்க சரண்டர் ஆகுறாங்க. எல்லாத்துக்குமே உதயநிதி தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தாங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஆதிக்கங்கிறது இது உள்ளார அப்படின்னு மெல்ல வரத்தான் செய்யும். அப்படி தான் இப்போவும் வந்திருக்கு. இன்றைக்கி அவர் விநியோகஸ்தராகவும் இருக்கார், தயாரிப்பாளராகவும் இருக்கார். அப்போ விநியோகஸ்தராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு படத்தை இவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ அந்த படம் ரெட் ஜெயண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது யாராலையுமே மறுக்க முடியாது. என்ன அதுக்குன்னு ஒரு விலை இருக்கும், அதை விட குறைச்சி அவர் கேட்டால் ஒரு வேளை அதையும் இவங்களால் மறுக்க முடியாது. உதயநிதி கேட்டார், கம்மியாக நம்ம கொடுக்கலன்னா நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு இவங்க கொடுத்து பழகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இங்கிருந்து தான் தொடங்குது, அங்கிருந்து தொடங்கலை. அதுக்கப்புறம் அந்த RRR ப்ரொமோஷனில் உதயநிதி பேசுகிறாரு, சத்யமில் உள்ள 5 ஸ்க்ரீனையுமே உங்கள் படத்துக்கே நான் கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், சத்யம் தியேட்டருடைய ஓனர் வந்து PVR, இவர் எப்படி 5 தியேட்டரை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு? அப்போ இவங்க வந்து அந்த தியேட்டரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தோற்றம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, அந்த படத்தினுடைய சென்னை நகர விநியோகஸ்தர் உதயநிதி தான். அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து சத்யம் தியேட்டரில் 5 ஸ்க்ரீனில் அந்த படத்தை போடுறோன்னு சொல்கிறாரு. ஆனால் கன்வேயானது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி கன்வே ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆபத்தை உதயநிதி புரிஞ்சுக்கணும், ஏன்னா அது வந்து அவங்களுக்கே நிச்சயமாக ரிவர்ஸ் ஆகிடும். இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் பாருங்கள் உதயநிதி என்ன சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு போட்டு ஆல்ரெடி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்துருக்கும், நிச்சயமாக வந்துருக்கும். என்னென்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் உள்ள உள் விவகாரம் அவங்களுக்கு தெரியாது. அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் தான், டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்க இவரே இருக்கிறதுனால அதில் 5 ஸ்க்ரீன் இல்லை, மொத்த இதுவுமே இவரால் வந்து நிச்சயமாக ஓட்ட முடியும், இவர் நினைக்கிற தியேட்டரில் அந்த படத்தை போட முடியுங்கிற உண்மை மக்களுக்கு தெரியாது. நிச்சயமாக சார். அண்டு இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட, ரொம்ப நாளாக யாரும் இதை பற்றி ஓப்பன் பண்ணலை. ஒரு 3 பேர், பாரஞ்சித், சந்தோஷ் நாராயணன், மாரி செல்வராஜ், ரொம்ப ஒற்றுமையாக இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியை சூப்பராக இவங்க வந்து இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிய வச்சாங்க. இவங்களுக்குள்ளே இப்போ ஒரு பிரச்சனையா இல்லை பிரிஞ்சிட்டாங்களா என்ன சார்? இல்லை, அப்படி ஒரு தகவல் வந்து சமீப காலமாக அடிபட்டுக்கிட்டு இருக்குது. முக்கியமாக பாரஞ்சித்துக்கும் சந்தோஷ் நாராயணனுக்கும் இடையில்
ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. அதனால் பா ரஞ்சித் தன்னுடைய அடுத்த படத்துக்கு வேறொரு மியூசிக் டைரக்டரை தேடி போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று, நாம் கேள்விப்படுகிற தகவலை நம்ம உறுதிப்படுத்தாமல் பேச முடியாது. ஆனால் மொத்தத்தில் ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சிட்டாங்கங்கிறதுல மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் பா ரஞ்சித்துடைய அடுத்த படத்துக்கு இளையராஜாவை நீங்கள் போடலாங்கிற மாதிரி அவருக்கு சில பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இளையராஜாவோட ஒர்க் பண்ணுறதுல இவருக்கு வந்து நிறைய மனத்தடை. இன்னொன்று தெரியுமில்ல, இளையராஜா தன்னை ஒரு இசை கடவுளாகவே நினச்சிக்கிட்டு இருப்பார். அவரிடம் ஒர்க் பண்ண வர்ற இயக்குனர்களை இயக்குனராக அவர் நினைக்க மாட்டார். ஏதோ யாசகம் கேட்க வந்து ஒரு பக்தனாக நினைப்பார். அது ஒருவேளை பா ரஞ்சித்துக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரில. இளையராஜா வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கார். மற்றபடி வேற யாரோ ஒரு வளர்ந்து வர்ற இசையமைப்பாளரை போட போகிறதா, ஆமாம், அவரை போட போகிறதாவெல்லாம் தகவல் இருக்குது. ஸோ அது நடக்கும்போது தான் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் மொத்தத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே சார், மாரி செல்வராஜ் அவர்கள் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. அவரும் டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஏஆர் ரகுமான் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போம்போது தான் இதை பற்றி இன்னும் பேசணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணுது. இல்லை, அதுக்கு வந்து இப்போ பா ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் பிரிஞ்சதுக்கு காரணம் அவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் மாரி செல்வராஜ் அவரை வந்து பிரிஞ்சதுக்கு மனக்கசப்பு காரணமாக இருக்குமாங்கிறது தெரியல. ஒருவேளை அடுத்த படம் வேறொரு செட்டப்பில் போனோம்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய அந்தஸ்து உயரும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தனக்கு வாய்ப்பு கொடுத்த தன்னுடைய குருநாதரான மாரி செல் குருநாதர்னு சொல்ல முடியாது, அவருக்கு வாய்ப்பு கொடுத்த பா ரஞ்சித்துக்கு வந்து அவருக்கும் பிடிச்சிக்கலையே, இப்போ நம்ம போய் அவரோட இணையிறதா அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணம். இன்னொன்று நான் நினைக்கிறது என்னென்னா, மாரி செல்வராஜ் அடுத்து ஒரு பெரிய சந்தோஷ் நாராயணோட ரகுமான் பெரிய மியூசிக் டைரக்டர், ஸோ அவர் கூட போகிறது நல்லதுன்னு நினச்சிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். தமிழ் சினிமாவிலேருந்து நிறையா ஹீரோக்கள் போகக்கூடிய அடுத்த இடம் வந்து வேறு மொழிகளாக இருந்தாலும் தெலுங்குக்கு வந்து அதிக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோன்னு தோணுது. அதுக்கு சம்பளம் ஒரு காரணமாக இருக்குமா? சம்பளம் மட்டும்தான் காரணம், வேறு எந்த காரணமே கிடையாது. என்னென்னா, இன்றைக்கு தமிழ் பட ஹீரோக்கள் விஜய், அஜித், சூர்யா, மற்ற ஹீரோக்கள்லாம் வாங்குகிற சம்பளம் அப்படிங்கிற சம்பளத்தை கொடுத்து ஒரு படத்தை எடுக்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தான். என்னென்னா, இவங்க படம் வந்து ஒரு ரீஜினல் லாங்குவேஜ் தான், இதை தாண்டி வந்து நீங்கள் போகாது அப்படி இருக்கும்போது. ஆனால் இவங்க வாங்குகிற சம்பளங்கிறது ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவிக்கான சம்பளத்தை வாங்குகிறாங்க. அப்போ இந்த படத்தினுடைய தயாரிப்பு மூலம் கிடைக்கிற மொத்த லாபத்தை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எஞ்சிய காசை வட்டியாக கட்டிட்டு இவங்களுக்கு வந்து ஒன்றுமே இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இந்த படத்தை நம்ம தமிழில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெவ்வேறு மொழிகளில் ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எடுக்கிற படங்களை எல்லாம் ஒரு பேன் இண்டியா மூவியாக இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, புரியுதுல்ல. ஸோ இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க ஹீரோக்கள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தமிழ் படத்தில் மட்டும் நடித்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான். என்ன தான் இந்த படம் ஹிட் அடித்தாலும் பார்த்திங்கன்னா அடுத்த படத்தில் ஒரு 5 கோடி 10 கோடி அளவுக்கு தான் உங்களாலேயே உயர்த்த முடியும் இல்லை. அப்போ இதே நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் க்ரியேட் ஆகி அங்கே ஒரு மார்க்கெட் க்ரியேட் ஆச்சுன்னா உங்கள் சம்பளத்தை நீங்கள் டபுள் ஆக்கலாம் அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தனுஷ் எடுத்துங்க, இங்கே அவருடைய சம்பளங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 20 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் தமிழ் தெலுங்கு, இப்போ இவங்க நடிக்கிற அந்த நேரடி தெலுங்கு படங்கள் பார்த்திங்கன்னா இங்கே நேரடி தமிழ் படமாக தமிழ்லையும் ரிலீஸ் ஆகும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒரு இருமொழி படமாக கணக்கில் வச்சு 2 சம்பளம் வாங்குறாங்க. என்ன, இவருடைய 20 கோடி சம்பளம் வந்து 40 கோடியாக மாறுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் 70 கோடி 80 கோடின்னு இருந்தவர் அடுத்து தில்ராஜ் படத்தில் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. ஸோ இது எல்லாமே அவர்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். மற்றபடி நம்ம இந்திய அளவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படி இப்படிங்கிற நோக்கம்லாம் இருந்தாலும் முதன்மையான நோக்கங்கிறது அந்த சம்பளத்தை அதிகமாக, இவரை விட அதிகமாக வாங்கணும், அவரை விட நாம் அதிகமாக வாங்கணுங்கிற அந்த பேராசை தான். நிச்சயமாக சார், இப்போ 2 லாங்குவேஜில் பண்ணுறாங்க, அதிகமான சம்பளம் வாங்குறாங்க, இதெல்லாம் தாண்டி ஒரு சில நேரம் படம் சரியாக போகாமல் இருந்தாலோ இல்லை படம் நல்லா போயிடுச்சு, அடுத்த படம் திரும்ப இங்கே பண்ணும்போது சம்பளம் எப்படி சார் அதிகமாக இன்னும் கொஞ்சம் ஏற்றுவாங்களா? நிச்சயமாக குறையாது, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் அந்த படத்தின் வெற்றியை வைத்து ஹீரோக்களுடைய சம்பளங்கிறது உயரும். 5 கோடி 10 கோடி 20 கோடின்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க. இப்போ விஜய் எடுத்திங்க அப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மினிமமாக பார்த்திங்கன்னா 10 கோடி 15 கோடி சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கார். அந்த படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து தெளிவாக வந்து அந்த முடிவை எடுத்துடுறாரு. அதே மாதிரி இப்போ ஹீரோக்கள் வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாங்க, அந்த படம் பெரிய ஃப்ளாப்புன்னா அடுத்த படத்துக்கு இவங்க சம்பளத்தை குறைச்சிக்கிட்டதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கி இல்லை, சில லட்சங்கள் சம்பளம் வாங்கின காலத்திலே இதுதான் நடந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு படத்தில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்களை தேடி வந்து ஒரு 5 தயாரிப்பாளர் இவங்கள்ட்ட கால் ஷீட் கேட்டு தயாராக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக இந்த படம் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு 2 படத்தை கமிட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த படம் தோத்தாலும் இந்த 2 படம் அட்வான்ஸ் கொடுத்தவங்க அந்த படத்தை
எடுத்து தான் ஆகணும். அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா ஒரு பழைய சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாதி படம் வரும்போதே இல்லை இல்லை இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு எனக்கு நீங்கள் கூடுதல் சம்பளம் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்குது. இப்போ கூட நீங்கள் சிம்புவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, 25 கோடி சம்பளம் கேட்குறாரு. மாநாடு படத்தில் அவர் வாங்கினது 6 கோடி. இப்போ வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நியாயமாக அந்த படத்துக்கும் ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு சம்பளம் தான். ஆனால் இப்போ திடீர்னு அவர் 25 கோடி ரூபா கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பணத்தை இவர்கள் தர மறுத்தால் டேட்டு கொடுக்க மாட்டாங்க, டப்பிங் பேச மாட்டாங்கன்னு அப்படி இழுத்தடிப்புகள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து எல்லா காலத்துலேயுமே நடந்துக்கிட்டு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஹீரோக்களின் சம்பளம்ங்கிறது என்றைக்குமே குறைந்ததே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இந்த படங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ்ன்னு இருக்குல்ல, இப்போ வந்து புஷ்பாக்கு ஒரு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணாங்க, புஷ்பா படம் தப்பிச்சிருச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி. ஸோ இப்போது RRRக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ணாங்க. இங்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது, ஒரு டிவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு படத்துடைய ஒரு ப்ரொமோஷனுக்கு கெஸ்ட்டாக போகிறாருன்னு. அந்த விஷயம் நடக்குது, ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய தெலுங்கு படம் அறிவிப்பு வருது. ஸோ இந்த ஸ்கில்ஸை எப்படி சார் பார்க்குறீங்க? அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் டான் படத்துடைய பாடல்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணாங்க, எஸ்கேவே ஒரு கிளியராக சொன்னார் நான் சொல்லலை அப்படின்னு. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சிறந்த நடிகர் மட்டும் கிடையாது, தன்னை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வித்தை தெரிந்த நடிகர். இந்த வித்தை பல ஹீரோக்களுக்கு தெரியாததுனால தான் சில படங்கள்லேயே அவங்க காணா போயிடுவாங்க, இல்லை சறுக்கி விழுந்துருவாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து இந்த மீடியா பின்னணியிலிருந்து வந்ததுனால தன்னையை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும், தன்னை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் அவருடைய கரியரை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு படத்தையும் அவங்க எப்படியெல்லாம் வந்து அப்படி பப்ளிசிட்டியில் தூக்கி அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் RRR ப்ரொமோஷனுக்கு சிவகார்த்திகேயன் போனதும். இன்னும் சொல்லப்போனால் அந்த RRR ப்ரொமோஷனுக்கு நமக்கு கிடைத்த தகவல், அஜித் விஜய் ரெண்டு பேரையும் ஒரே மேடையில் இணைப்பதற்கு ராஜமௌலி முயற்சி பண்ணார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு சாத்தியம் இல்லைங்கும் போது விஜய் சேதுபதி, சிம்பு இந்த மாதிரி பல ஹீரோக்களை வந்து யோசித்து கடைசி அவங்க சிவகார்த்திகேயனை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நினைத்திருந்தால் அடடா இன்னொரு ஹீரோடைய படத்துக்கு நாம் ஏன் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணாமல் ஏன் அந்த மேடைக்கு போனார்னா அங்கே தான் சிவகார்த்திகேயனுடைய சுயநலம் இருக்குது. என்னென்னா இவர் ஒரு நேரடி தெலுங்கு படத்தில் நடிக்க போகிறார், அந்த படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இவர்களுடைய தயவு வந்து நிச்சயமாக தேவை. அதாவது இவர் படத்துக்கு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு கிடையாது, இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அங்கே வந்து இவங்களால் சர்வைவல் பண்ண முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. அதனால் இப்போ இந்த மாதிரியான இடத்துல அவர்களுக்கு தோல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இவருக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வகை. ஸோ இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் சிவகார்த்திகேயன் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கே போயிருக்காரு. அது வந்து தப்பு கிடையாது. இன்னொன்று என்ன கேட்டால் எல்லாமே ஒரு கணக்கு தானே. இவர் என்ன கேட்டால் ஒவ்வொரு அடியையும் வந்து கரெக்டாக திட்டமிட்டு கணக்கு போட்டு அடி எடுத்து வைக்கிறார் சிவகார்த்திகேயன். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தெலுங்குக்கு போகிறோம், அங்கே நம்மளுடைய டிராவல் எப்படி இருக்கணுங்கிறத திட்டமிட்டு இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நிச்சயமாக சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் தெளிவான நிறையா விஷயங்களை விளக்குனதுக்கு நன்றி.